மைத்ரி எக்ஸ். வீட்டில் இருந்தபடியே சுலபமாக சம்பாதிக்கிறது எப்படி பார்ப்போமா? ஃப்ரீயா. வணக்கம் நண்பர்களே, நம்ம நேற்று பண்ண நியூ அப்டேஷன் பிரகாரம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக நம்ம ஆப் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு. யாரோ ஒரு சிலருக்கு எங்கேயோ ரேராக யாருக்காவது உங்களுடைய டைம் சேவர் பிளானில் என்ன கேப்சர் அடித்தா இன்கம் வருமோ, அது ஒருவேளை யாருக்காவது வராமல் இருந்தால் உங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கும் அந்த பிரச்சனை சரியாயிடும். ஸோ எல்லாமே நார்மலாகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பிளான் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஏர்னிங்ஸை நீங்கள் தொடர்ந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கான சூழலை கம்பெனி தெளிவு உருவாக்கி வந்துச்சு. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்ததாக என்னென்னா, நம்முடைய கம்பெனியுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ் பிளான் பர்ச்சேஸ் பிளான். அதாவது ஒரு ஒரு உறுப்பினரும் அவர்களுக்கு அடிப்படையில் தேவையான பேஸ்ட்டு, பல்பொடி, ஈவன் வந்து குளியல் சோப்பு, மசாலா ஐட்டம்ஸு, இன்னும் பல ஐட்டங்கள் இருக்குது. இதில் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை நம்முடைய ஸ்டோரில் போய் தரமாகவும் ஒரு ரீசனபிள் ரேட்லேயும் இருக்கிற நம்முடைய பொருட்களை அவங்க தேவைக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் அவங்க மெம்பராக இருக்கிறனாலேயே 4.5% அவருக்கு வேலெட்டில் வருமானமாக கிடைக்கும். அதே சமயத்தில் அவருக்கே ரெஃபர் பண்ணவங்க வாங்கினாங்கன்னா அதுலேருந்து இன்கம் இருக்குது. ரீபர்ச்சேஸ் இன்கம் மிகப்பெரிய இன்கம், அதுவும் 12 லெவல் இன்கம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருமானத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லை எவ்வளோ பேர்த்த ஓயமாக சேர்த்து விடுறீங்களோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலே உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ ரீபர்ச்சேஸ் பிளான் பொறுத்தளவுக்கு ஒரு நபர் ஓயமாக இருந்தே பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், அதே மாதிரி வர்றவங்களையும் ஓயமாக மட்டுமே வச்சுக்கிட்டே பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ ஒரு ஒருத்தருமே உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவரெல்லாமே ஓப்பன் மெம்பராக என்ட்ரி போட்டு உங்கள் டீமை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது 2வது பாயிண்ட். அடுத்ததாக இந்த மாதத்தான் டைம் சேவர் வர 10வது தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் க்ரௌன் பிளானில் இருக்கீங்களோ உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி டீமை டெவலப் பண்ணி மொத்த வருமானத்திலலாம் கவனிஞ்சுவதற்கு ஐடியா பண்ணிங்கன்னா அதுக்கு டைம் சேவர் உங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்க டைம் சேவரில் நீங்களும் எலிஜிபிள் ஆகணும்னு சொன்னால், நீங்கள் க்ரௌன் ஆனதுக்கு பின்னாலே உங்கள் டைரக்டில் இருக்கிற ஒரு நபர் யாராவது க்ரௌனாக தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவருக்கான இன்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீலிங் உயரும், கமிஷன் கிடைக்கும், கூடுதலாக டைம் சேவர் சூஸ் பண்ணக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் 2 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ 8 ஸ்டாரோ உங்கள் விருப்பம் போல் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வர 10வது தேதி ஓப்பன் ஆக போகுது. அதற்குள்ளே யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிட்டீங்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருவேளை இன்னும் எலிஜிபிள் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா க்ரௌன் ஆகிறவங்க இந்த இடைப்பட்ட இந்த 5 நாட்களை பயன்படுத்தி உங்கள் டீமில் டைரக்ட் இருக்கிறவங்கள க்ரௌனாக அப்கிரேட் பண்ணக்கான சூழலை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கும் வருமானத்தை ஏற்படுத்தி அதன் மூலிமா நீங்களும் டைம் சேவர் எலிஜிபிள் ஆகி உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி மற்ற நம்முடைய எஸ்டி ப்ரொமோஷன், ரீபர்ச்சேஸ் இன்கம், அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் அந்த விஷயத்திலலாம் கவனிச்சிருத்தி ஒரு மிகப்பெரிய இன்கம் அடையிறதுக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள். வணக்கம்.